ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விண்ட்ரேடர். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேட் எடுக்கணும், அது இன்ட்ராடே ஆகட்டும் ஸ்கேல்பிங் ஆகட்டும், எப்படி ட்ரேட் எடுக்கணும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில்ன்னு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்துடலாம். அது உங்களுக்கு எடுத்த சார்ட், நம்ம எடுத்த சார்ட்டு யூரோ யூஎஸ்டி 15 minutes டைம் ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுருக்கேன், 5 minutes செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 5 minutes என்னாச்சுன்னா ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, 15 minutes இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. அது நம்ம சாஃப்ட்வேர் விண்ட்ரேடரில் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான். அப்போ டோட்டல் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 8.1. அப்போ இதுக்கு ஒரு டெமோ உங்களுக்கு லைவாக பார்க்கணும்னா, எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா, என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்கணுன்னா, இப்போ இதில் இந்த ரெட்டு கலர் டவுனாகும் செல்லாக இருக்கும், இந்த க்ரீன் கலர் அப்பாக இருக்கும், இது கீழே வந்து இந்த க்ரீன் கலர் அப்பாக இருக்கும், பையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ரெண்டும் லேட்டஸ்ட் சிக்னல்ஸ் வரும்போது நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அலர்ட் பாக்ஸில் உங்களுக்கு காட்டி கொடுக்கும், சிக்னல் வந்துடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சிக்னலுக்கு டீட்டெயில்ஸ் மேலேயும் கீழே காட்டி கொடுக்கும். அப்போ இது லேட்டஸ்ட் சிக்னல் செல்லு தான். அப்போ செல்லுக்கு டீட்டெயில்ஸ் 745 கொடுத்துருக்கு, அது என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்ஸ் 3 targets கொடுத்துருக்கேன். அப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம், கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி தான், 3 level கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ நம்ம சாஃப்ட்வேரில் அது இந்த க்ரீன் கலர் பை ட்ரெண்டு தான், ரெட்டு செல் ட்ரெண்டு தான், கலர் சேஞ்சஸும் வந்து சைடு வேஸ் தான். அப்போ இதில் செல்லு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணது கீழே அந்த மோடியம் பார் ரெட் ஆகணும், அதுக்கப்புறம் கேண்டில் கலர் ரெட்டு வரணும், செல் சோனும் வந்துட்டு மார்க்கெட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டால் நல்லா கீழே போகும். அப்போ இதில் சிக்னல்ஸ் வந்த டைமில் சிக்னல் பார்த்துட்டா கீழே க்ரீனாக இருக்குது, அப்போ செல்லு வந்தது. அப்போ இந்த போர்ஷனில் தான் அந்த கேண்டிலும் ரெட்டு வந்திருக்கு, அது சப்போர்ட் இப்படி பிரேக் பண்ணிட்டு நல்லா கீழே போயிட்டு மார்க்கெட்டு 3 targets அடிச்சிருக்கேன், 500 points மேலே நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கேன். அப்போ இதில் ஸ்கேல்பிங் பார்த்துட்டா, ஸ்கேல்பிங்கில் 5 minutes ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது எல்லா சிக்னல்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இதில் சிக்னல்ஸ் வந்து இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் அவுட்டு போயிட்டோம், பிரேக் அவுட் என்னாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டா போயிண்ட் ப்ராஃபிட் வரும். இப்போ இன்றைக்கி இப்படி இந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு மார்னிங்கில் ஒரு பை வந்திருக்கேன், பை வந்தது சிக்னல்ஸ் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த கேண்டில் கலர் க்ரீன் வந்துடுச்சே, கீழே க்ரீன் வந்து பை சோன் வந்து இந்த போர்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு நல்லா மேலேறிட்டேன், அவ்வளோ நல்ல ப்ராஃபிட்டும் வந்தது. அப்போ அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் காட்டது, ப்ளூ கலர் சைடு வேஸில் தான். அப்போ சைடு வேஸ் என்னாச்சுன்னா ரிவர்சல் சான்ஸ் இருக்குது, அவிடந்து நமக்கு நம்ம போர்ஷன் கட் பண்ணி வைக்கலாம். அப்போ இதுக்கப்புறம் வந்த செல்லும் அதாக இருக்கு, சிக்னல்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சதுக்கப்புறம் சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு நல்லா கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எகெயின் ஒரு பைக் கொடுத்துருக்கேன், பைக் கன்ஃபார்ம் அல்ல, நமக்கு அப்படி ஒரு ட்ரேட் எடுக்க முடியாது, கீழே பார்த்துட்டா அது ரெட்டாக இருக்கும். அப்போ சிக்னல்ஸ் வரும்போது கீழே ஃபஸ்ட்டு பார்க்கணும், அது க்ரீனாக இருக்கணும், அதுக்கப்புறம் கேண்டில் கலர் க்ரீன் வேணும், பை சோனும் வரணும். இதுக்கப்புறம் ஸ்கேல்பிங்கில் ரெசிஸ்டன்ஸ் யாஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது நமக்கு போர்ஷன் எடுத்துடலாம். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு லேட்டஸ்ட் சிக்னல் பார்க்கும்போது பையாக இருக்கும், அது 6 4 10 வந்திருக்கேன், என்ட்ரி பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்துருக்கேன். அப்போ இது கன்ஃபார்ம் அல்ல, நமக்கு ஒரு ட்ரேடு இவ்வளோ எடுக்க முடியாது. அப்போ கன்ஃபார்ம் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ட்ரேடு எடுக்க முடியும். அப்போ இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபாரெக்ஸில், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை, நமக்கு என்எஸ்சி மார்க்கெட் ஆப்ஷன் எல்லாத்துலையும் நம்ம சாஃப்ட்டு சப்போர்ட் பண்ணும். எப்படி ஒர்க் பண்ணும், எந்த பாயிண்ட்ல என்ட்ரி போடணும், எக்ஸிட் போடணும், லேட்டஸ்ட் வெர்ஷனு கூடுதல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பரில் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் இருக்கிற நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒரு லைவாக டெமோ அட்டெண்ட் பண்ணலாம். அது நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நமக்கு கொமெக்ஸும் கமோடிட்டி மார்க்கெட்டும் ஒர்க் பண்ணும் நம்ம சாஃப்ட்வேரில். இப்போ உங்களுக்கு க்ரூட் ஆயில் பார்க்கணும்னா கமோடிட்டி மார்க்கெட்டில் கொமெக்ஸில் வெண்டு க்ரூட் ஆயில் அதெல்லாம் நம்ம சாஃப்ட்வேரில் காட்டி கொடுக்கும். அப்போ இதில் வியூவில் போய் சிம்பிள்ஸ் பார்த்துட்டா அது எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ இதில் எப்படி க்ரூட் எல்லாம் டைம் ஃப்ரேமும் கொஞ்சம் லார்ஜ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டா கொஞ்சம் ஆக்குரஸி இருக்கும். 5 minutes என்னாச்சுன்னா ஸ்கேல்பிங்கில் தான், இன்ட்ராடே அப்போ 5 minutes 15 30 அது எல்லாமே செட் பண்ணிட்டா, அதில் செட் பண்ணிட்டா கொஞ்சம் ஆக்குரஸி வரும். இப்போ இதில் 5 sales செட் பண்ணலாம், 5 minutes எல்லா சிக்னலுமே சக்ஸஸ் ஆகாது. அப்போ அதில் லார்ஜ் டைம் ஃப்ரேம் அது என்னாச்சுன்னா 15 மேலே டைம் ஃப்ரேம் அது வச்சுட்டா ஆக்குரஸி வரும். இப்போ 15 யூஎஸ் ஓயில் பார்த்துட்டு ஒரு பை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டதுக்கப்புறம் எகெயின் லாஸ்ட்டு வந்த பை தான் மேலேறிட்டேன். அப்போ 30 உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும், 30 minutes உங்களுக்கு சிக்னல் வந்தது 1:30 தான், 1:30 ஆல்ரெடி கீழே பார்த்துட்டா பையாக இருக்குது. அப்போ இதில் பை வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலேறிட்டு இப்பழும் அந்த மேலே தான் மார்க்கெட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, அப்போ எந்த டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கு. தேங்க்யூ.